மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் கொடுத்து 8 பேர் சிகிச்சை எடுத்து வரும் நிலையில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 2 காவல் ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேல் விசாரணை நிலவரங்கள் குறித்து வழங்குவதற்காக செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, காவல் ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விசாரணை நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்த எக்கியார் குப்பம் மீனவர் கிராமத்தில் பாத்தீங்கன்னா நேற்று விஷ சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 16 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இவர்கள 3 பேர் உயிரிழந்த நிலையில அப்பகுதியில் ஒரு பெரும் பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டது. 13 பேர் வந்து சிட்மர் மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் அரசு மருத்துவத்தில் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவருடைய உறவினர்கள் மற்றும் வந்து குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா ஈசிஆர் சாலையில சாலை முறையில் ஈடுபடவும் முற்பட்டாங்க. அதன் பிறகு ஒரு பெரும் பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சீனாதா இவர் பேச்சுவார்த்தை நடத்திய தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த 2 காவல் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா மரக்காணம் காவல் ஆய்வாளர் அருள் வடிவழகன் மற்றும் வந்து மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சோபியா மரியா அவங்களும் இருவரும் பாத்தீங்கன்னா தற்போது வந்து பணியிட நீக்கம் வந்து செய்திருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்கா இது போன்ற கள்ளச்சாராய அந்த நபர்களிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்களா? விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.